தமிழ் செய்தி சங்கமம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பூலோக சிவலோகம் என்று அழைக்கப்படும் சித்தர்கள் மகான்கள் ஞானிகளால் போற்றப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரருக்கு பௌர்ணமியை முன்னிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை திறக்கப்படும் கவசம் ஆதிபுரீஸ்வரர் இறைவன் மேல் அணிவிக்கப்பட்டிருந்த கவசம் 18/11/2021 வியாழக்கிழமை அன்று மாலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்து புனுக்கு சாம்பிராணி தைல அபிஷேகம் கார்த்திகை தீப உற்சவ விழா நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அடியார்கள் ஆன்மீக அன்பர்கள் சிவ அன்பர்கள் கலந்து கொண்டு மனதார இறைவனை ஒற்றியூரா தியாகேசா ஆதிபுரீஸ்வரா மகாதேவா சிவசிவா இறைவா என மனதார போற்றி வழிபட்டனர். இந்த வழிபாட்டில் அருள்மிகு தியாகராஜ சுவாமி உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருநடனம் நடைபெற்றது. 19/11/2021 வெள்ளிக்கிழமை மற்றும் 20/11/2021 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அருள்மிகு ஆதிபுரீஸ்வரரை கவசமின்றி திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். 20/11/2021 அன்று இரவு 8 மணிக்கு மேல் அர்த்தஜாம பூஜைக்கு பின் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரருக்கு மீண்டும் கவசம் அணிவிக்கப்பட்டது. இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் அடியார்கள் ஆன்மீக அன்பர்கள் சிவ அன்பர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஆதிபுரீஸ்வரரை கவசமின்றி தரிசனம் செய்து சிவசிவா இறைவா மகாதேவா ஓம் நம சிவாயா ஆதிபுரீஸ்வரா என மனதார போற்றி வழிபட்டு இறையருள் பெற்றனர்.
Hey, Anna! Hey, Anna!